நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதுவும் பல வருஷங்களா சேர்த்து வச்சு பழைய புடவைங்க தான். உன்கிட்ட எப்படி அவ்வளவு பழைய புடவை எல்லாம் இருக்கோ, உனக்குதான் கல்யாணமாகி இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலையே. என்னாச்சு பாத்தியா, உனக்கு கல்யாணமாகி இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல, ஆனா என்னமோ பல வருஷங்களும் கூட இருந்த மாதிரி இருக்கு. இல்ல ஹலோ, ஹாய் சுஹானா. சுஹானா, இன்னைக்கு என் வீட்ல நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நோ மினி, என்னால இன்னைக்கு பார்ட்டிக்குலாம் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டோன்ட் பீ எ போர். எல்லாரும் வராங்க, நீயும் கண்டிப்பா வரணும், அவ்வளவுதான். அதுவும் ஈஷானையும் கூட்டிக்கிட்டு வரணும். ஈஷான் கூடலாம் வர முடியாது, ஈஷானுக்கு நிறைய வேலை இருக்கு. ஓ கம் ஆன் சுஹானா, இட்ஸ் எ லேட் நைட் பார்ட்டி. ஏன் இப்படி பயப்படுற சுஹானா? நாங்க யாரோ உன்னோட ஹஸ்பண்ட தூக்கிட்டு போயிட மாட்டோம், சரியா? நீ வரணும்னு சொல்லிட்டு நீ வந்துதான் ஆகணும். நான் அப்படி ஒருவேளை நீ பார்ட்டிக்கு மட்டும் வரல, அதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் காலி. ஓகே சுஹானா, நான் இப்ப போன வைக்கிறேன், இன்னும் நிறைய பேருக்கு போன் பண்ண வேண்டியிருக்கேன். நீ மட்டும் கண்டிப்பா பார்ட்டிக்கு வந்துடணும். ஓகே, யார் போன் பண்ணாங்க? யார் வீட்டுல பார்ட்டி இருக்கு? மினியோடது. யாரு உன்னோட ஃப்ரெண்ட்? அந்த மீனலோச்சனி தானே? பெரியமா, அவ பேர் மினி. அதேதான் மினி. நீ ஏன் பார்ட்டிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு? இஷானை கூட்டிக்கிட்டு போயிட்டு வா, இஷானையும் வர சொல்லிருக்காங்கல்ல, கூட்டிக்கிட்டு போ, சந்தோஷப்படுவாங்க. பட் பெரியமா, இஷான் என்ன, அவனுக்கு போன் பண்ண, நான் அவங்கிட்ட பேசுறேன். பண்ணு. இவ்வளவு ஆசையா கூப்பிடுறாங்க, போக வேண்டாமா? ரிங் போகுது. ஹலோ, ரிங் ஆகுது. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். வந்துகிட்டு இருக்கானோ என்னமோ. நீ ஒரு வேலை பண்ணு, நீ ஒரு சீட் கொடுக்கறேன், அதுல அவன் எங்க வரணும்னு அட்ரஸ் கிளீனா எழுதி வச்சிடு. நான் அவன் கிட்ட கொடுத்துடுறேன், அவன் வந்துடுவான். எழுதுவா? எழுது. பெரியமா, நான் என்ன எழுதியிருக்கேன்னா, அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணா அவன் எங்க வரணும்னு நான் சொல்லிடுவேன். நான் போய் ரெடி ஆகுவா? சரி, சீக்கிரம் போய் ரெடி ஆயிடு, இதை நான் அப்புறமா எடுத்து வச்சுக்கிறேன். அடேங்கப்பா, போச்சு போ, இன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். நல்லதா போச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு தோட்டக்கலை புத்தகம். இதை படிச்சா போதும், எல்லாத்தையும் விவரமா தெரிஞ்சிக்க முடியும். பலகோலாஸ், பலகுலாஸ், கெலசஸ், என்னது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் தூக்கம் வந்தது, எதுக்காக இப்படி மேஜையை தட்டிக்கிட்டு இருக்கீங்க? எழுந்துட்டியா? சரி, ஒரு வேலை செய், அந்த ஸ்வீட்டி இல்ல இஷிகா ரூமுக்கு போயிட்டு அங்கிருந்து டிக்ஷனரிய கொண்டு வந்துரு. என்னது விக்டரின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன டிக்டரின்னு புதுசா சொல்றீங்க? டிக்டரி இல்லம்மா, டிக்ஷனரி. டிக்ஷனரி வார்த்தைக்கான அர்த்தங்கள், எல்லா வார்த்தைக்கான அர்த்தங்களும் அதுல இருக்கும், போய் எடுத்துட்டு வா. அப்படியா? அப்படின்னா அதுல இருக்கிற வார்த்தைகளை ஒண்ணா சேர்த்து இந்த செடியில கொண்டு வந்து போட போறீங்களா? இல்லங்க, உங்களுக்கு படிச்ச பச்சை மிளகா வேணுமா இல்ல காரமான பச்சை மிளகா வேணுமா? என்னம்மா இது பாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த தோட்டக்கலைய பத்தின புத்தகம் கிடைச்சிருக்கு. ஆனா இதுல
அர்த்தமே புரியாத மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கு. அதோட அர்த்தங்கள்லாம் எனக்கு தெரியணும். அதனால தான் போய் டிக்ஷனரிய கொண்டா. அப்படினா நீங்க இந்த புக்கை படிச்சு தான் இந்த செடியை வளக்க போறீங்களா? இப்ப எவ்வளவு கொடுத்து இத வாங்கிட்டு வந்தீங்க? ரொம்ப பழைய புத்தகம்மா. 400 ரூபாய்க்கு வாங்குனே. பச்சை முளகா செடி வளர்க்கிறதுக்கு 400 ரூபாய் கொடுத்து புக் வாங்கிட்டு வந்தீங்களா? உங்களுக்கு மூளைகளே குழம்பி போயிடுச்சா? 400 ரூபாய்க்கு பச்சை முளகா வாங்கினா ஒரு மனுஷன் வாழ்க்கை பூரா கூட சாப்பிட முடியாது. ஒன்னு பண்ணலாம். இந்த செடிக்கு நான் தண்ணிக்கு பதிலா இளநீரை ஊத்துனேன்னா எப்படி இருக்கும்? அப்படினே இந்த பாழாப்பன புத்தகத்துல எழுதி இருக்க? இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் இந்த புத்தகத்துல எழுதல. ஆனா இங்க மூளையில உதிக்குது. யோசிச்சு பாரு, இளநீர் மனுஷனுக்கே ரொம்ப உபயோகமா இருக்கும் போது இந்த செடிகளுக்கு ஏன் இருக்காது? கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. இளநீரை ஊத்துங்க, கூடவே அந்த செடியில தேங்காயையும் திருப்பி போட்டுடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் எல்லாம் எறும்பு வந்து தின்னும், செடியெல்லாம் பட்டு போயிடும். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல எந்த செடியும் இருக்காது, நம்ம நிம்மதியா இருக்கலாம். இல்ல இல்ல, அப்ப நான் இளநீரை ஊத்த மாட்டேன். நிம்மதியெல்லாம் இழக்க கூடாது. சரி, இதுல நான் அழுகின முட்டை ஓடுகளை, அதாவது அழுகினது, அப்புறம் ஃப்ரெஷ்ஷான மாட்டோட எருவை போட்டா, அதாவது கலந்து போட்டா எப்படி இருக்கும்? ஏ ரூமுக்குள்ள இதெல்லாம் கொண்டு வர போறீங்களா? முதல்ல இத இங்க இருந்து எடுங்க, இங்க இருந்து எடுத்துட்டு வெளிய கொண்டு போய் போடுங்க, இல்லனா நானே கொண்டு போய் தூக்கி வெளிய போடுறேன். சுஹானா, 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 அப்படி எங்கதான் போனா இவ? கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன். என்ன, நீங்க தனியா வரீங்க? அட, நான் எங்கடா தனியா வந்தேன், உங்க அப்பா தான் என்ன விட்டுட்டு போனாரு. இரு இரு, மாமாவுக்கு மருந்து கொடுத்துட்டு. அது சரி, நீ எப்ப ஆபீஸ்ல இருந்து வந்த? நானும் இப்பதான் வந்தேன். நீங்களே பாருங்க, இந்த சுஹானா எங்க போனானே தெரியல. ரொம்ப நேரமா அவளை தேடிட்டு இருக்கேன். சுஹானா வீட்ல இல்லையா? எங்க போயிருப்பா அவ? ஓ, அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பாரா? மா, என்கிட்ட எதுமே சொல்லலையமா? அச்சச்சோ, சார் கிட்ட எதுவும் சொல்லலையா? பாத்தீங்களா ஆண்டி, அவன் வைஃப் வீட்ல இல்லன்னு தெரிஞ்ச உடனே முகம் எப்படி சோந்து போச்சுன்னு பாத்தீங்களா? இவனால இவனோட பொண்டாட்டிய விட்டு ஒரு நிமிஷம் கூட தனியா பிரிஞ்சிருக்க முடியாது போல இருக்கு. இத பாருமா, நீ ஒண்ணு என் பையனை டென்ஷன் பண்ணாத. ஏற்கனவே அவன் ரொம்ப டென்ஷன்ல இருக்கான். நான் எங்க அவனை டென்ஷன் பண்ண? நான் தான் இப்ப டென்ஷன்ல இருக்கேன். ஏஷான், உனக்கு ஒன்னு தெரியுமா? இன்னைக்கு என்னோட மொத்த பிளானும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன பிளான் அது? அது வந்து நான் சுஹானாவை கூட்டிட்டு டிஸ்கோக்கு போலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இப்ப நான் என்ன பண்றது? நான் அவள கேக்கலாம்னு போனா அதுக்குள்ள அவன் எங்கேயோ போயிட்டா. யோசிக்காம கிளம்புடா, சும்மா இரு, அவன் வரேன்னு சொல்றான். நீ கூட வரல? சரி சரி, வர. ஆனா ஒரு விஷயம் மறந்துடாத, நான் போலான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ உடனே அங்க இருந்து கிளம்பிடணும். ஆஃப் கோர்ஸ், நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல. அண்ட் லிசன், நீ சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா. இதுது அமேசிங்கா போட்டு வா. ஏனோ அப்படியே பாக்குறதுக்கு நீ சூப்பரா, அப்படியே சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கணும். அது இட்ஸ் ஓகே, கூல், பரவாயில்ல. உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ, அதையே போட்டு வா, சீக்கிரம் போ, ரெடி ஆகி வா. சுனா, சுஹானாவும் நம்ம கூட வந்தா ஜாலியா இருக்கும்ல? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவளும் வந்தா கூட்டிட்டு போலாமே.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராகுல், இன்னும் நீங்க சாப்பிடாம இருக்கீங்க? உங்களதான், சீக்கிரமா எல்லாத்தையும் சாப்பிடுங்க. நான் போய் கிச்சனை கிளீன் பண்ணனும். ஸ்கூல் வேலை வேற நிறைய பெண்டிங் இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் இல்ல, நான் ஊட்டி விடுறேன். அந்த போன் எங்க எங்க பாக்குற? போன் உன் பேக்ல தான் இருக்கு. ஆ, உனக்கு உன் நேச்சர் தெரியும்ல? தெரியும். ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, போன் அடிச்சிட்டே இருக்கு, எடுக்க மாட்டீங்களா? ஸ்ட்ரேஞ்ச். அந்த பிளேட்டை யார் பெட்மேல வச்சது? இட்ஸ் எ ஷேம். உனக்கு அந்த அளவுக்கு கூட மூளை இல்ல. பிரெஞ்ச் டோஸ்ட்ல யாராவது முட்டைப்படுவாங்களா? அதுவும் இல்லாம பெட் மேல யாராவது வைப்பாங்களா? அப்பனா, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா? ஐ மீன், வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இதுல மூச்சுக்கு 300 தடவை உங்க வீட்டுல இருக்கவங்கலாம் எங்க சம்பிரதாயம், கலாச்சாரம், பாரம்பரியம் பாங்க. புல்ஷிட். அப்பனா, யாரோட போன்? அவங்களுக்கு போன் பண்ண. என் கலிக்கோட போன் தான், நான் அப்புறமா பேசிக்கிறேன். அது என்ன புதுசா? இன்னைக்கு இது ஸ்கூல்ல ஸ்டாஃப் ரூம்க்கு ஒருத்தர் விக்க வந்திருந்தாரு. எல்லாரும் வாங்கினாங்களா? நானும் வாங்கினேன். நல்லா இருக்குல்ல? ஓ மான் மான், இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்ககிட்ட பணம் நிறைய இருக்குல்ல? ஆனா வீட்டுல இருக்க எங்க எல்லாருக்கிட்டையும் மட்டும் பணத்தை சிக்கனமா செலவு பண்ணணுங்கிற. போதும் போதும், பரவாயில்ல. அப்பர்ணா, எனக்கு உன்கிட்ட இருந்து எந்த விளக்கமும் தேவையில்லை. உனக்கு தெரியுமா ராகுல், இப்பெல்லாம் நான் காஃபி குடிக்கிறதே சுத்தமா நிறுத்திட்டேன். ஆனா இவ என்னடானா, இயர்ரிங்ஸ் வாங்குறா, அதுக்கு மேட்சிங்கா வளையெல்லாம் வாங்கியிருக்கா. வாவ், நான் இதுக்கு கை தட்டியே ஆகணும். அத்த, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சாப்பாடு எடுத்து வை. ராகுல், என் பேச்ச நீ அவாய்ட் பண்ண பாக்குறியா? பாத்தியா பர்ணா, என் கிட்ட இருந்து என் பையனை பிரிச்சுட்டே இல்ல. ஆனா ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கோ, எப்படி உன் புருஷன் சம்பாதிச்ச பணத்தை நீ பார்த்து பார்த்து செலவு பண்றியோ, அந்த பணத்துல எங்களுக்கும் உரிமை இருக்கு. ராகுல் இன்னைக்கு இப்படி இருக்கான்னா, ஒரே நாள்ல அவன் இப்படி வளர்ந்துடல. சின்ன வயசுல இருந்து ஊட்டி ஊட்டி அவனை வளர்த்தது நாங்க தான். இவன் மேல லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். நீ வந்து என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேல, அவனை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டேன். ஒரே நிமிஷம் இருங்க அத்த. அத்த, முதல்ல நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் போது கேளுங்க. இந்த வலையிலையும் தோடையும் வாங்கினதுக்கா நீங்க என்ன இவ்வளவு பேச்சு பேசுறீங்க? இதோட விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த தோடு 15 ரூபாய்தான், அப்புறம் இந்த வளையல் 40 ரூபாய்தான். எங்க ஸ்டாஃப் ரூம்ல மத்த டீச்சர்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, எனக்கு ஆசை வந்தது, நானும் வாங்குனேன். இது ரெண்டுக்கு சேர்த்து 100 ரூபாய் கூட ஆகல அத்த. கொலீக்ஸ் முன்னாடி இவ்வளவு சீப்பான விஷயத்தை வாங்கி நம்ம மானத்தை இவ காத்துல பறக்க விடுறா. என்னைக்குதான் இவ புரிஞ்சுக்க போறாலும் தெரியல. என்ன? இல்ல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எப்படி என்ஜாய் பண்றாங்க?
நீ மூஞ்ச எப்படி வச்சிருக்க? இத பாரு, அவங்க வேணா என்ஜாய் பண்ணிட்டோம். நான் நிம்மதியா இங்கே இருக்கேன். அண்டர்ஸ்டுட். நீ சஹானாவை மிஸ் பண்றல? சொல்ல சொல்லடா. யா, நிஜமாதா. சுஹானா மட்டும் இங்க இருந்தா அவ ரொம்ப என்ஜாய் பண்ணுவா, அவ ரொம்ப ஜாலியாவும் இருப்பா. Then call her. No, call call her. சுஹானா வீட்லயே இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நீ சுஹானாவை இங்க கூட்டிட்டு வந்துரு. நான் உங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே பெர்ஃபெக்ட் அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் ப்ராமிஸ் கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். ப்ராமிஸ் ப்ராமிஸ் குட். சரி வா, நம்ம என்ஜாய் பண்ணலாம், டான்ஸ் பண்ணலாம். இல்ல இல்ல சனா, நீ வேணா போய் டான்ஸ் பண்ணு. இனிமே நான் டான்ஸ் பண்றதா இருந்தா அது என் சுஹானா கூட மட்டும்தான். ஓகே, என்ஜாய் யுவர் செல்ஃப். ஈஷான் ஏன் இன்னும் வரல சுஹானா? இன்னும் ஆபீஸ்ல இருந்து கிளம்பல போல இருக்கு. ஈஷான் இவ்வளவு நேரம் ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருப்பான் சுஹானா? ஜஸ்ட் கால் ஹிம் அப். எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பாரு. சுஹானா கால் ஹிம், எங்க இருக்கான்னு கேளு. நீ ஈஷான் கிட்ட சொன்னியா இல்லையா இன்னைக்கு பார்ட்டி இங்க தான் நடக்க போகுதுன்னு? என்ன ஆச்சு சுஹானா? உஃப், ஐ காண்ட் பிலீவ் திஸ். கிவ் மீ எ பிரேக் யா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எந்த அளவுக்கு போரிங் ஆயிட்டேன்னு பாரு. ஐ மீன், உன்னோட ஹஸ்பண்ட் இங்க இல்ல, அதனால உன்னால இங்க என்ஜாய் பண்ண முடியல. மை மை, ஷட் அப். இப்ப எதுக்காக நீ மூட ஸ்பாயில் பண்ணிக்கிறோம்? சரி, முதல்ல நீ கோவத்தை விடு, எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம். லெட்ஸ் ராக், கம் ஆன். நல்லா ஆச்சு டான்ஸ் பண்ணி. கம் ஆன் யார், லெட்ஸ் என்ஜாய். நீங்க எல்லாரும் போங்க, நான் வரேன். ஜஸ்ட் கிவ் மீ எ செகண்ட். ஓகே, யூ பீ ரைட் அபவ். ஓகே, சீக்கிரம் வந்து. யெஸ், டான்ஸ் டான்ஸ். ஏன் இவ்வளோ நேரம் ஆகியும் ஈஷான் வரல? நான் தான் ரூமில் நோட் எழுதி வச்சுட்டு வந்தனே.
சோனா நீ மேல எனக்கு காப்பிரைட் இருக்கு, சோனா எனக்கு தான். You'll miss this, huh?